நம்ம புதினா ரசம் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். புதினா ரசம் வந்து நல்ல வாசனையாக இருக்கும், அதே சமயத்தில் வந்து நல்ல ஜீரணம் கொடுக்கும். புதினா வந்து நிறைய மருத்துவ நற்குணங்கள் இருக்குது, அதனால் இதுலேருந்து ஒரு சிம்பிள் ரசம் பண்ணலாம். இதுக்கு வந்து துவரம் பருப்பு வேண்டாம், வெறும் சில இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம வந்து ரசம் பண்ணலாம். இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். புதினா ஒரு கப், ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதை கரைச்சி நம்ம வந்து ரசத்தை எடுத்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் வந்து ஒரு பாதி கப்பு நிறையா கொத்தமல்லி, ஒரு முழு பூண்டு, அது வந்து நசுக்கி வச்சுருக்கேன். ஒரு 10 to 12 சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம், அது வந்து பாதியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், ரசப்பொடி நம்ம தேவைக்கேற்ப, 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், இது பெரிய மிளகாய், தாளிக்காய் கொஞ்சம் கருவேப்பிலை, சீரகம், கடுகு, உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். புளி கரைச்சலை ஒரு 4 கப்பு தண்ணியில் வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டேன். இதில் வந்து நம்ம ஒரு கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். ஒரு 4 பல் பூண்டு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். இதில் அந்த கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். இதில் வந்து நான் காம்பெல்லாம் போட்டிருக்கேன். நம்ம யூஸ்வலாக வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு காம்பு தேவையில்லை, ஸோ அந்த காம்பெல்லாம் வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா கரைச்சிடலாம். எல்லாம் சேர்ந்து வரவே நல்லா கரைச்சி அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கோம் தாளிக்கிறதுக்கு. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடலாம். கொஞ்சம் சீரகம் போடலாம். கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக வரட்டும். இப்போ பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தக்காளி வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரசப்பொடி போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். கலக்கிடுங்க.
ரசப்பொடி இல்லைனா நம்ம வந்து ரசப்பொடி அரைச்சிக்கலாம். இப்போ வந்து புதினா போடுறேன். இப்போ அதை நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கினா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஒரு ஜஸ்ட் ஒரு 1 மினிட் தான் ஆகும், ரொம்ப நேரம் எடுக்காது. பாருங்க அதுக்குள்ள வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியில் நம்ம சேர்க்கலாம். புளி தண்ணி நல்லா வந்து கரைச்சி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சம் தக்காளி எல்லாம் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம அதை ஆட் பண்ணலாம். இப்போ ரசத்தில் நான் நல்லா கலந்து விட்டுட்டேன். அது தேவையான தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. ஏன்னா வந்து புளிப்பு பார்த்துட்டு உப்பு எல்லாம் பார்த்து இப்பெல்லாம் வந்து போட்டுக்கோங்க. காரம் வேணும்னா இன்னும் வந்து கொஞ்சம் வந்து ரசப்பொடி வேணால் கலந்துக்கலாம். இப்போ வந்து இதை வந்து நம்ம கொதிக்க வைக்கக்கூடாது. கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ்வில் வச்சிட்டோம். மேலே நுரை கட்டும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரசம் நல்லா நுரை கட்டி வருது. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது போல் நுரை கட்டி வரணும், கொதிக்கக்கூடாது. கொஞ்சம் கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணிடலாம். இப்போ புதினா ரசம் தயாராகிடுச்சு. இப்போ வந்து இதை நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவர், அதுக்கப்புறம் ஜீரண சக்தி கொடுக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் கொடுங்க. இன்னும் எங்களோட ரெசிபீஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.